வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 2.5 மூன்றாவது கணக்கு மதிப்பு காண்க. மொத்தம் 4 கணக்கு கொடுத்துருக்குறாங்க, அதில் முதல் கணக்கை பார்க்கலாம். சரிங்களா, இப்போ தீர்வுன்னு போட்டுக்கோங்க. அந்த முதல் கணக்கை அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ இந்த பயிற்சியில் இதுக்கு முந்தின முதல் கணக்கு இரண்டாவது கணக்கு பார்த்திங்கன்னா மதிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த மதிப்பை 5 எண் வடிவத்துக்கு மாற்றுக அல்லது 4 எண் வடிவத்துக்கு மாற்றுகன்னு கொடுத்துருந்தாங்க, அப்படி தானே? ஆனால் இந்த கணக்கில் அடுக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு கணக்குக்கும் அடுக்கு இருக்குது. நம்ம என்ன செய்யணும், அந்த அடுக்கு இல்லாமல் மதிப்பாக மாற்றணும், முழு மதிப்புக்கு மாற்றணும். மாற்றலாமா? இப்போது 49 1/2 இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. இந்த 49 மேலே அடுக்கு வந்து 1/2 தானே, பின்னத்தில் தானே இருக்குது. நல்லா பாருங்கள், 1/2 என்பது பின்னம். அடுக்கில் 1/2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து மூலக்குறியீடை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, 49 அந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இந்த 1/2 என்பது இருபடி மூலக்குறியீடு தானே, அடுக்கில் 1/2 இருந்தால் இந்த இருபடி மூலக்குறியீட்டை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, நான் 49 போட்டு இந்த பின்ன அடுக்குக்கு பதில் நான் இந்த மூலக்குறியீட்டை பயன்படுத்தியிருக்கேன். சரிங்களா, சரி. இப்போ ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. 49 7×7 சொல்லலாம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுறேன், 7×7 எழுதிக்கிட்டேன். சரிங்களா, இப்போ 2 7 1 7 வெளியெடுத்துடலாம். அப்போ நமக்கு ஆன்சர் 7. இந்த கொடுக்கப்பட்ட எண்ணுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த இரண்டாவது கணக்கு அப்படியே எடுத்து எழுதுங்க. எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணும், 243 2/5. சரிங்களா, 243 2/5. இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 243 நான் என்ன பண்ணுறேன்னா டானா வகுத்தல் போட்டு பிரிக்க போகிறேன். சரிங்களா, 243 டானா வகுத்தல் போடுறேன். அப்போ 243 நான் 3 வகுக்கிறேன். இப்போ 3 வகுத்தா 8 3 24 1 3 3 அப்போ 81 கிடைக்கும். மறுபடியும் 3 வகுத்தா 2 3 6 2 7 3 21 அப்போ 27 கிடைக்கும். மறுபடியும் 3 வகுத்தா 9 3 27 கிடைக்கும். சரிங்களா, மறுபடியும் 3 வகுத்தா 3 3 9 கிடைக்கும். மறுபடியும் 3 வகுக்கும்போது 1 கிடைச்சிரும். சரிங்களா, 1 கிடைச்சிருச்சா? அப்போ வெளியில் எத்தனை 3 இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 3 இருக்கா? அப்போது ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. 3 5 போட்டுக்கோங்க. 5 3 தானே இருக்குது, 3 வந்து எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அப்போ 3 போட்டு அடுக்கு 5 போட்டுருங்க. சரிங்களா, இப்போ அந்த 2/5 அடுக்கில் எழுதிருங்க. 2/5 அடுக்கில் எழுதிருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விதி பார்த்தோம் இல்லையா, அடுக்கு விதி. இதுக்கு பேர் அடுக்கு விதி. 2 இருந்துச்சுன்னா அந்த 2 பிரிக்கிறலான்னு ஒரு விதி இருக்குது. சரிங்களா, இப்போ ஈக்குவல்ட்டு அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 5 2 பெருக்கணும். சரிங்களா, அப்போ 2×5. நான் 2 10 போடலாம். நான் உங்களுக்கு எதுக்காக இப்படி 2×5 போட்டிருக்கேன்னு பாருங்கள். பை இந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போது பகுதியில் உள்ள 5 மேலே உள்ள 5 வெட்டு கொடுத்துடலாம். அதுக்காக தான் நான் பெருக்காமல் வச்சுருக்கேன். பெருக்குனாலும் மறுபடியும் வெட்டு தான் கொடுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த 5 வெட்டியாச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும், 2 இருக்கும். அவ்வளோதான், வெரி குட். =3×2. சரிங்களா, சரி. இப்போ இதை 3×2 இருக்கு இல்லையா, அப்போ 3×2 என்பது 3 3 9. சரிங்களா, ரைட். இப்போ இரண்டாவது கணக்குக்கு மதிப்பு 9. சரிங்களா, சரி. இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம், மூன்றாவது கணக்கு. இந்த 3 கணக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 9 -3/2. சரிங்களா, இப்போ நான் இந்த கணக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 9 -3/2 =2. இதுக்கு முந்தின கணக்கு மாடல் தான். இப்போ 9 இருக்கு இல்லையா, 9 3×2 3 3 9 கிடைக்கும்ல, 3 3 9 கிடைக்கும். நான் 3×2 மாற்றிக்கிறேன். இந்த 9 3×2 மாற்றிட்டு இந்த அடுக்கு அப்படியே பார்த்து எழுதுங்க, -3/2. சரிங்களா, இப்போ இது அடுக்கு விதி. மேலே இருக்க 2 பெருக்கணும். சரிங்களா, பெருக்கும்போது நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படியே வச்சுக்கோங்க. -3×2 இந்த 2 வச்சு பெருக்கியிருக்கேன். -3 2 பெருக்கலில் போட்டிருக்கேன். பை இந்த 2 போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ நான் ஏன் பெருக்காமல் வச்சுருக்கேங்க உங்களுக்கு புரியுது இல்லையா. அந்த 2 இந்த 2 வெட்டிடலாம். அப்போ வெட்டுனா மிச்சம் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள், 3×-3. இப்போ நமக்கு ஒரு விதி, நம்ம ஏற்கனவே ஒரு விதி படிச்சிருக்கோம். இதுக்கு முந்தின கணக்கில் ஒரு விதி படிச்சிருக்கோம். புரியாதவங்க அந்த 1 கணக்கை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது அடுக்கானது மைனஸாக இருந்தால், அடுக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம அதை பின்னத்தில் எழுதும்போது அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா, பாருங்கள், 1/3×-3 பின்னத்துக்கு மாற்றணும். பின்னத்துக்கு மாற்றும்போது 1/3×+3 மாறிடும். சரிங்களா, இந்த இடத்துல +3 இருந்துச்சுன்னா நமக்கு 3 9 93 27 பெருக்கி நேரடியாகவே ஆன்சர் சொல்லிடலாம். ஆனால் இந்த கணக்கில் அடுக்கு மைனஸில் இருக்குது. அப்படி அடுக்கு மைனஸில் இருக்கும்போது அதை பின்னத்துக்கு மாற்றிடணும். அப்படி மாற்றும்போது 1/5 போட்டுட்டு இங்கே அடுக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ்ஸில் போட்டுடணும். சரிங்களா, இப்போ இதை சுருக்குங்க.
ஒன்று பை அப்படியே வச்சுக்கோங்க, மூணை மூணு தடவை விட்டு பெருக்கினா என்ன வரும், 27 கிடைக்கும். சரிங்களா, மூணை மூணு தடவை பெருக்கினா 3, 9, 9, 3, 27 கிடைக்கும். சரிங்களா, ரைட். இதை அப்படியே எழுதிக்கோங்க, அடுத்த கணக்கை பார்க்கலாம். 4வது கணக்கு பாருங்கள், கொடுக்கப்பட்ட கணக்கு அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. 64/125 அடுக்கு -2/3 இருக்கா, ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. 64 என்பது 4 × 3, சரிங்களா, 4×16 = 16, 16×4 = 64 கிடைக்கும். அப்போ 4 3 தடவை எழுதிக்கலாம். சரிங்களா, 125 என்பது 5×3 மாற்றிக்கலாம். சரிங்களா, 64 என்பது 4, 4, 4 3 தடவை கிடைக்கும், 4×3 எழுதியிருக்கேன். 125 என்பது 5×5×5 கிடைக்கும், 5×3 மாற்றிருக்கேன். சரிங்களா, இப்போ -2/3 அப்படி போட்டுக்கோங்க. சரிங்களா, ரைட். இப்போ ஈக்குவல்ட்டு போட்டுக்கோங்க. இப்போது 4/5 அப்படியே வச்சுக்கோங்க, 4/5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 4க்கும் 5க்கும் அடுக்கு பாருங்கள், 3 3 தானே இருக்குது. இதுக்கு ஒரு விதி இருக்குது, இது a^m, கீழே வந்து p^m. இப்போ ஏங்கிறது 4, பிங்கிறது 5, ஆனால் அடுக்கு 2 சமமாக இருக்கா? இந்த மாதிரி அடுக்கு சமமாக இருந்ததுன்னா இந்த 4/5 அப்படியே வச்சுக்கணும், அதாவது a/b அப்படியே வச்சுக்கணும். இந்த அடுக்கு சமமாக இருக்கிறனால அடுக்கை மொத்தமாக மேலே கொண்டு போயிடலாம். சரிங்களா, இது ஒரு விதி. இப்போ மேலே ஏற்கனவே என்ன அடுக்கு இருக்குது பாருங்கள், -2/3 ஒரு அடுக்கு இருக்குது. சரிங்களா, இப்போ இது அடுக்கு விதிப்படி பார்த்தீங்கன்னா அந்த 3யும் -2யும் பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது 3 3 கேன்சல் ஆயிடும். பாருங்கள், இப்போது அந்த 4/5 அப்படியே வச்சுக்கோங்க. 3யும் -2யும் பெருக்குனா -2/3/3 இருக்கும். சரிங்களா, அந்த 3 இருக்கா, ரைட். இந்த 3யும் வெட்டி கொடுத்தாச்சுன்னா மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், -2 தான் இருக்கும். அப்போ ஈக்குவல் டு 4/5 - -2. இப்போ தான் நம்ம 3ஆம் கணக்கு பார்த்தோம், அடுக்கு மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுக்கு மைனஸில் இருந்தால் அதை பின்னத்துக்கு மாற்றணும். அடுக்கு மைனஸில் இருந்தால் அதை நம்ம எதுக்கு மாற்றணும், பின்னத்துக்கு மாற்றணும். பின்னத்துக்கு மாற்றினா 1/5 போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த 4/5 அப்படி எழுதணும், அடுக்கு தான் மாற்றணும். 4/5 மாற்றக்கூடாது, 1/5 பின்னத்துக்கு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த வந்திருக்கக்கூடிய இந்த மதிப்பை பின்னத்துக்கு மாற்ற சொன்னால் நம்ம 1னு போட்டுட்டு பை போட்டு இங்கே என்ன இருக்கோ அதை அப்படி எழுதணும். அடுக்கை மட்டும் அடையாளத்தை மாற்றணும். இங்கே -2 இருக்கா, அப்போ +2 மாற்றிக்கணும். சரிங்களா, இப்போ இதை சுருக்கலாமா, ஈக்குவல் டு 1/5. இந்த 4 2 தடவை பெருக்குன்னா 4×16 கிடைக்கும், 5 2 தடவை பெருக்குன்னா 5×25 கிடைக்கும். சரிங்களா, இப்போது இந்த 2 பின் இருக்குது, 1/16/25 2 பின் இருந்தால் நம்ம தலைகீழ் பெருக்கலாம் மாற்றிடலாம். அப்போ அந்த தலைகீழிய பெருக்கலாம் மாற்றும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 25 மேலே வந்துடும், 16 கீழே வந்துடும். அப்போ 25 தொகுதியாயிரும், 16 பகுதியாக மாறிடும். சரிங்களா, சரி. இப்போ நம்ம 4 கணக்கோட மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு, இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.